இந்தியால எங்க பார்த்தாலும் பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிருச்சு. சின்ன சின்ன குழந்தைங்க மேல கூட வந்து பாலியல் துன்புறுத்தல்கள் பண்ணி அவங்களை கொலை பண்றது அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கு. அதிகாரத்துல மேல் மட்டத்துல எம்பி எம்எல்ஏ லெவல்ல இருக்கவங்க கூட வந்து இது மாதிரி விஷயங்களை வந்து மாட்டிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தமிழ்நாட்டுல ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்து வந்திருக்கு. அருப்புக்கோட்டை கல்லூரியில பேராசிரியர் நிர்மலா பேசின ஆடியோல கவர்னர் மாளிகை வரைக்கும் இதுல வந்து தொடர்பு இருக்கு, கவர்னர் மாளிகை வரைக்கும் லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வெளிப்படையா பேசியிருக்காங்க. இதுக்காக வந்து ஆளுநர் மேலதான் நடவடிக்கை எடுக்கணும், ஆனா வந்து அதை விட்டுட்டு ஆளுநரே வந்து ஒரு குழு அமைக்கிறாரு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவரே வந்து டைரக்டா வந்து நேரடியா வந்து பிரஸ் மீட் நடத்துறேன், எம்எல்ஏ எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகத்தை வந்து அவர் மேல ஏதோ தப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தை வந்து வலுப்படுத்தக்கூடிய நிகழ்வு வந்து இருக்கு. இந்த சமயத்துல அந்த பிரஸ் மீட்ல ஒரு பொண்ணோட கன்னத்தை வந்து அவரோட சம்மதம் இல்லாம அநாகரிகமா வந்து பன்வாரிலால் புரோஹித் வந்து தொடுறாரு. இதுக்கு வந்து அந்த பொண்ணு பெண்ணிரு பேரு லக்ஷ்மி வந்து ட்வீட் பண்ணிருக்காங்க. இது வந்து எனக்கு வந்து அருவறுப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்வீட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி ஒரு பொது இடத்துல ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாம தொடர்றது அப்படிங்கறது வந்து இது வந்து சட்டப்படி குற்றம். அதனால ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மேல நாளைக்கு காலையில கமிஷனர் ஆபீஸ்லயும் சம்பந்தப்பட்ட கிண்டி போலீஸ் ஸ்டேஷன்லயும் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சொல்லி முடிவு பண்ணிருக்கோம். ஐபிசி 294 354A 59 இந்த பிரிவின் கீழே கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கலாம் சொல்லி முடிவு பண்ணிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட்.